அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியல்லேருந்து ஒரு முக்கியமாக ஒரு 40 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தற்கொலைப்பை என அழைக்கப்படுவது எது? தற்கொலைப்பை என அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, லைசோசோம். இரண்டாவது வினா, உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எது? உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, பென்சிலின். மூன்றாவது வினா, பட்டு உற்பத்தியில் உலகிலேயே 2வது இடம் எந்த நாடு? பட்டு உற்பத்தியில் உலகிலேயே 2வது இடம் எந்த நாடு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, இந்தியா. முதலிடம் வந்து சீனா. நாலாவது வினா, அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, பாதரசம். ஐந்தாவது வினா, கருவுற்ற சூலகம் என்னவாக மாறுகிறது? கருவுற்ற சூலகம் என்னவாக மாறுகிறது? பழம். ஆறாவது வினா, இந்திய உணவுக் கழகம் 1965 ஜனவரி 14 எங்கு ஏற்படுத்தப்பட்டது? இந்திய உணவுக் கழகம் 1965 ஜனவரி 14 எங்கு ஏற்படுத்தப்பட்டது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, சென்னை. ஏழாவது வினா, மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி எது? மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, அம்மீட்டர். எட்டாவது வினா, ஈல் மீனால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் வாட்ஸ் எவ்வளவு? ஈல் மீனால் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் வாட்ஸ் எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, 650 வாட்ஸ். ஒன்பதாவது வினா, சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது எது? சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, செவ்வாய். பத்தாவது வினா, சால்வே முறை டேஷ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. சால்வே முறை டேஷ் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. இதற்கான சரியான ஆப்ஷன் சி, சோடியம் கார்பனேட். பதினோராவது வினா, தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, நீர்வாயு. பன்னெண்டாவது வினா, சீட்டின் மதிப்பீடு எதில் பயன்படுகிறது? சீட்டின் மதிப்பீடு எதில் பயன்படுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, டீசல். பதிமூன்றாவது வினா, ஹேபர் முறையில் தயாரிக்கப்படும் சேர்மம் எது? ஹேபர் முறையில் தயாரிக்கப்படும் சேர்மம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, அம்மோனியா. பதினாலாவது வினா, தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சி எது? தமிழகத்தின் மாநில பட்டாம்பூச்சி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, ஏமன் பட்டாம்பூச்சி. பதினஞ்சாவது வினா, சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யார்? சிப்கோ இயக்கத்தின் நிறுவனர் யார்?
இதற்கான சரியான ஆப்ஷன் டி சுந்தர்லால் பகுனா. பதினாறாவது வினா, மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிர் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி இன்ஃப்ளூயன்சா அல்லது ரைனோ வைரஸ். பதினேழாவது வினா, அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு, அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு. இதற்கான சரியான ஆப்ஷன் சி பாஸ்கல். பன்னெண்டாவது வினா, இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறுதிசை மின்னோட்டத்தின் அதிர்வெண் என்ன? இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறுதிசை மின்னோட்டத்தின் அதிர்வெண் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 50 ஹெர்ட்ஸ். பத்தொன்பதாவது வினா, கடல் நீரில் ஒளியின் வேகம் என்ன? கடல் நீரில் ஒளியின் வேகம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 5500 கிலோமீட்டர் பர் மணி. 20வது வினா, தலைகீழ் விகித விதியை பற்றி கூறியவர் யார்? தலைகீழ் விகித விதியை பற்றி கூறியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஜெர்மியஸ் ரிச்சர். இருபத்தொன்னாவது வினா, புரை தடுப்பானாக பயன்படும் ஃபீனாலின் சதவீதம் என்ன? புரை தடுப்பானாக பயன்படும் ஃபீனாலின் சதவீதம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி 0.2% ஃபீனால் கரைசல். 22வது வினா, இரண்டாவது பெரிய கோள் எது? இரண்டாவது பெரிய கோள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ சனி. இருபத்தி மூணாவது வினா, பன்னாட்டு விண்வெளி மையத்தில் அதிக நாள் இருந்தவர் யார்? பன்னாட்டு விண்வெளி மையத்தில் அதிக நாள் இருந்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சகி வில்சன். 24வது வினா, மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? ஆப்ஷன் பி கல்லீரல். 25வது வினா, டோக்கோஃபெரால் என்ற வைட்டமின் எது? டோக்கோஃபெரால் என்ற வைட்டமின் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி வைட்டமின் இ. 26வது வினா, சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வின் பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி கேப்சியூல். 26வது வினா, புற்றுநோய் உட்பட எந்த நோயுமே வராத ஒரே உயிரினம் எது? புற்றுநோய் உட்பட எந்த நோயுமே வராத ஒரே உயிரினம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சுறாமீன். 29வது வினா, இரும்பு சத்து குறைவால் வரும் நோய் பெயர் என்ன? இரும்பு சத்து குறைவால் வரும் நோய் பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ அனிமியா. 30வது வினா, சிறுநீரகத்தின் வெளிப்பகுதியின் பெயர் யாது? சிறுநீரகத்தின் வெளிப்பகுதியின் பெயர் யாது?
இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கார்டெக்ஸ். முப்பத்தொராவதுனா, உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது எது? உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஹைபோதலாமஸ். முப்பத்திரெண்டாவதுனா, உலகில் தோன்றிய முதல் உயிர் எது? உலகில் தோன்றிய முதல் உயிர் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி பாக்டீரியா. முப்பத்தி மூணாவதுனா, நுனி ஆதிக்கத்தின் மீது நேர்விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எது? நுனி ஆதிக்கத்தின் மீது நேர்விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆக்சின். முப்பத்தி நாலாவதுனா, தக்காளியில் உள்ள அமிலம் எது? தக்காளியில் உள்ள அமிலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஆக்சாலிக் அமிலம். முப்பத்தஞ்சாவதுனா, சர்வ கரைப்பான் எது? சர்வ கரைப்பான் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி நீர். முப்பத்தாறாவதுனா, பக்கானை நோய் உண்டாக காரணமான ஹார்மோன். பக்கானை நோய் உண்டாக காரணமான ஹார்மோன். இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஜிப்ரலின். முப்பத்தி ஏழாவதுனா, மின்னியல் தலைநகர் எது? மின்னியல் தலைநகர் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி பெங்களூர். முப்பத்தெட்டாவதுனா, காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பெயர்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி அனிமோஃபிலி. முப்பத்தொன்பதுனா, மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் எது? மின்சாரத்தை கடத்தும் ஒரே அலோகம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி கிராஃபைட். கடைசி வினா, திண்ம கோளத்தின் எசை அலகு யாது? திண்ம கோளத்தின் எசை அலகு யாது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஸ்டேடியன். நண்பர்களே, நீங்க நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு 40 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ நேரம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், நாளை மற்றொரு சந்திப்போம்.